praise the Lord, a new day, a new beginning. புதிய நாள், புதிய அனுபவம், புதிய கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கா 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்க, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தை உண்டாக்குங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். At this time period, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒருவருக்கு ஒருவர் தேற்ற வேண்டும், பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். பிகாஸ் மெனி ஆர் ஃபேஸிங் சிச்சுவேஷன்ஸ், அநேக குழப்பங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், நெருக்கடிகள் மத்தியில் இருக்கிறார்கள். சிலர் ஐயோ உயிரை விட்டுடலாமா அப்படின்னு இருப்பார்கள், சிலர் ஆண்டவர் விட்டு தூரமாக போவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் play an important part. We must encourage people. We must build them up. One thing which I have learned, ஒரு விஷயம் நான் கற்றுக்கொண்டது என்னென்றால், ஒருத்தவங்களை நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருத்தவங்களை நம்ம உருவாக்க வேண்டும். Hallelujah. When we build someone, God takes care of us. ஆண்டவர் பார்த்துக்குவார், நம்ம குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். Hallelujah. பார்னபா மார்க்க அவர் உற்சாகப்படுத்தலனா மார்க்கு சுவிசேஷம் எழுதியிருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். இயேசு முன்பால ஒரு ஸ்திரியை தரதரமாக இழுத்துட்டு வராங்க, சொல்றாங்க இவ பாவம் செய்திருக்கா, இவ தவறானவ அப்படின்னு சொல்லி. அப்ப இயேசு சொல்றாரு, உங்களை யாரும் பாவம் செய்யலனா கல் எடுத்து அடிங்க அப்படின்றார். யாரும் அடிக்கல. எல்லாம் போன பின்பு ஆண்டவர் அந்த ஸ்திரியை உற்சாகப்படுத்துகிறார். So encouraging is important. Building someone is important. So people of God, let's encourage each other. Let's build people. And that's what we are called to do. இதுதான் நம்மளை ஆண்டவர் அழைத்த நோக்கமே, ஒருத்தவங்களுக்கு உற்சாகமாய் இருக்கும்படிக்கு. Hallelujah. Let's build people. Let's inspire people. Let's give hope to those who are hopeless. So people of God, stay encouraged and encourage others. இன்னொருத்தவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குங்க. அல்லேலூயா. யாரையும் தள்ளி போட்டுற வேணாங்க. ஆண்டவர் நம்மளை எல்லாம் சரிசமமாய் தான் வைத்திருக்கிறார். நம்மளாம் அவங்களுடைய பிள்ளை. ஸோ இவங்க தவறு செய்தால் இவங்க உற்சாகப்படுத்த வேண்டும், இவங்க தவறு செய்தால் இவங்க உற்சாகப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. God bless you. Have a great day. இன்னொருத்தவங்களை உற்சாகப்படுத்த. God bless.